எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு வரலாறுல இருக்கக்கூடிய மூன்றாவது பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்ச்க்கான டெலகிராம் லிங்க் இருக்க ஜாயின் பண்ணாதவங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பாடத்தில் வந்து தமிழ் மொழியோட முதல் வரி வடிவம் என்னென்னா தமிழ் பிராமி நம்மளோட தமிழ் மொழி முதன் முதல்ல தமிழ் பிராமிங்கிற வரி தான் எழுதப்பட்டிருக்கு நம்ம தமிழகத்தை பற்றி தமிழ் சமூகத்தை பற்றி உள்ள சான்றுகள் பார்க்கலாம் நாலு வகையான சான்றுகள் கொடுத்துருக்காங்க ஒன்று செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் நெக்ஸ்ட் கல்வெட்டுகள் அப்புறம் தொல்லியல் அகழாய்வுச் சான்றுகள் மற்றும் பண்பாட்டுப் பொருட்கள் தமிழ் அல்லாத அயல் நாட்டரோட இலக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஃபர்ஸ்ட் சான்று பார்க்கலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் மேல் மேல்கணக்கு நூல் பதினெண்டு கணக்கு நூல் ஐம்பெருங்காப்பியங்கள் இதெல்லாம் செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் இதில் தொல்காப்பியம் எல்லாமே இந்த தமிழ் இலக்கியத்தை பற்றி ஒரு ரெண்டு பக்கம் இருக்கும் அது எல்லாமே நமக்கு ஈஸி தான் தொல்காப்பிய இயற்றியது தான் தொல்காப்பியம் இது வந்து தமிழில் இயற்றிய பழமையான இலக்கண நூல் இதோட வந்து மூணு பகுதி இருக்குது அதில் முதல் ரெண்டு பகுதி வந்து தமிழ் மொழியோட இலக்கணத்தையும் அடுத்த லாஸ்ட் மூன்றாவது பகுதி வந்து சமூக வாழ்க்கை மக்களோட சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தையும் குறிப்பிடுகிறது அடுத்து பதினெண்டு மேல்கணக்கு நூல் பார்த்தோம் இல்லையா பதினெண்டு மேல்கணக்கு நூல் அப்படின்னா காலத்தால் முற்பட்ட நூல்களை வந்து பதினெண்டு மேல்கணக்கு நூலும் காலத்தால் பிற்பட்ட நூல்களை வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூலும் சொல்கிறோம் இதுல வந்து பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் என்னென்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் அந்த நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எட்டு தொகை நூல்கள் வந்து மொத்தம் எட்டு அந்த கொடுத்துருக்காங்க அந்த பத்து பாட்டு நூல்கள் மொத்தம் பத்து இருக்க அதை இங்கே கொடுத்துருக்காங்க இதை தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லைனாலும் இப்போ மெமரைஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையான நூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் இதில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்கு இதுல மூன்று பால்களாக வகுக்கப்பட்ருக்கு என்னென்ன பால் பார்த்தீங்கன்னா பால் பொருட்பால் இன்பத்து பால் அடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் இதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டல இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் அடுத்து கல்வெட்டு சான்றுகள் இதோட செவ்வியல் தமிழ் இலக்கிய சான்றுகள் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா இந்த இதோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு கல்வெட்டு சான்றுகள் ரெண்டாவது பார்த்த கல்வெட்டு சான்றுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் கல்வெட்டியல் நெக்ஸ்ட்டு இந்த கல்வெட்டியல் சான்றுகள் வந்து எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் பிராண்மை கல்வெட்டுகள் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நம்ம தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து தமிழ் பிராமை கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு இந்த கிடைக்கப்பட்ட இடங்கள் என்ன மாதிரி இருந்துக்கன்னா ஒரு கற்பாறைகளாகவும் குகை வாழிடங்களாகவும் இருந்திருக்கு அங்கே வாழ்ந்தவங்க யாருன்னா சமணத்துறவிகள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அந்த குகை வாழிடங்களில் வந்து மழை பெய்யும் போது தண்ணீர் வந்து வெளியேறுவதற்காக பள்ளம் மாதிரி வெட்டி அந்த இடத்துல கொடுங்கு அல்லது வாரி போன்ற அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த குகைக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வலுவழுப்பான படுக்கை மாதிரி அந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க அந்த படுக்கைகள்ல தான் அந்த சமணத்துறவிகள் வந்து உறங்கியிருக்காங்க அப்படின்னு அசையும் பண்ணிக்கப்படுது அடுத்த இந்த மாதிரி உள்ளக்க படுகைகள் உள்ள சமணத்துறவிகள் வாழ்ந்த குகைவாளிடங்கள் தமிழ் கிராமிய கல்வெட்டுகள் காணப்படக்கூடிய குகை வாழிடங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மாங்குளம் முத்துப்பட்டி புகழூர் அரைச்சலூர் கொங்கர் புளியங்குளம் ஜம்பை மதுரை ஆகிய இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க பிளேஸ் நிறையா வரும் இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிச்ச இடங்கள் வந்து நிறையா வரும் ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியலையே படிக்க முடியலையே ஃபஸ்ட்டு படிக்கும்போதே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஃப்ரீயாக படிங்க செகண்ட் டைம் படிக்கும் போது டீட்டெயிலாக படிங்க அடுத்து தேர்ட் டைம் ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஓகேவா ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது அந்த பாடம் நம்மளால் முடியாது அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேணாம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும் போது கஷ்டமாக இருக்கும் அடுத்து பார்க்க பார்க்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து நடுக்கற்கள் அதை பொறுத்த வரைக்கும் நடுக்கற்கள் அப்படின்னா எதுக்காக நடப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு போர் நடக்கும்போது அப்புறம் வந்து அந்த காலத்தில் வந்து ஆணிரை கவர்தல் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு ஆணிரை கவர்தல்னால் கால்நடைகள் மற்றவர்களோட கால்நடைகளை வந்து சொந்தமாக கவர்ந்துட்டு வர்றது அதை வந்து திருடிட்டு வர்றது அப்படின்னு அசிங்கமாக சொல்ல முடியாது அங்கே அதுக்காக சண்டை போட்டு கால்நடைகளை வந்து இவங்க வந்து கொண்டு வருவாங்க இவங்களுக்கு சொந்தமாக கொண்டு வருவாங்க அதுக்காகவும் சண்டை போட்டிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு விதமான சண்டைகளில் இறந்துருப்பாங்க இல்லையா வீரமரணம் அடைஞ்சவங்களுக்காக நினைவாக வைக்கப்பட்டது தான் என்னது இந்த நடுக்கற்கள் இந்த நடுக்கற்கள் வந்து போர்க்காலத்திலையும் ஆணிரை கவரும் போதும் இறந்தவர்களோட வீர மரணத்தை பத்தி நினைவா வைக்கப்பட்டதா என்னது இந்த நடுக்கற்கள் அடுத்து அந்த டைம்ல என்ன இந்த கால்நடைகள் வளர்க்கறது வந்து அதிகமான கால்நடைகள் வச்சிருந்தா செல்வம் அதிகமா இருக்கவங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நினைச்சிருக்காங்க அடுத்து நடுக்கற்கள் வந்து நடப்படுவதற்கான வழிமுறைகள் வந்து எந்த நூலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொல்காவியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நடுக்கர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தொல்காப்பியம் அடுத்து இதோட சான்றுகள் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுக்கர்கள் எங்கேங்க கிடச்சிருக்குன்னா தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பைங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அகலாய்வு செஞ்சபோது இந்த நடுக்கர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை டீட்டெயிலாக பின்னாடி ஒரு பாக்ஸ் கொச்சு இருக்குது அதில் பார்க்கலாம் அடுத்து தாதப்பட்டிங்கிற இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை அந்த இடத்துலையும் தமிழ் பிராமி எழுத்தில் எழுதப்பட்ட நடுக்கர்கள் சங்ககால நடுக்கர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் இருந்து சங்க காலத்தில் நடுக்கற்கள் நடப்பிட்ருக்கும் இல்லையா அந்த டைமில் நடுக்கர்களில் உருவமோ இல்லை சிலைகளோ இல்லை அவங்களோட பேர் எதனால் அந்த நடுக்கற்கள் வந்து நடப்பட்டது அதற்கான காரணம் அது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க உருவமோ சிலையோ பொறிக்கலை அடுத்த சங்க காலத்துக்கு அப்புறமும் பல்லவர் காலத்துலேயும் நடுக்கர்கள் வந்து நடப்பட்டுருக்கு பகுதியில் அது எங்கே நடப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம்ங்கிற ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து புலிமான் கோம்பை நடுக்கர்கள் முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுன்னு சொன்னேன் இல்லையா அதை டீட்டெயிலாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் பிராமி நடுக்கர்கள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தேனி மாவட்டத்தில் உள்ள புலிமான் கோம்பையில் அங்கே ஒரு அந்த நடுகர்கள் வந்து ஒரு லைன் எழு லைன் வந்து எழுதிருந்துருக்காங்க என்ன லைன் பார்த்தீங்கன்னா கூடலூர் ஆக்கோள் பெடுதியன் அந்தவன்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு அதோட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூடலூருங்கிற ஒரு ஊர்ல வந்து கால்நடைகளை வந்து போது ஏற்பட்ட சண்டையில கொல்லப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள் சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மட்பாண்டங்கள் நம்ம மட்பாண்டங்கள் தயாரிக்கிறோம் ஏதாவது சுடுமண்ணால தயாரிக்கப்பட்ட பொருட்கள்லாம் அவங்களோட பெயரோ இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சிம்பிளோ வந்து புரிச்சிருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எனக்கு உரியது என்னோட என்னோடது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தனக்கு உரியது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக அந்த மாதிரி பொறிப்புகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட சான்றுகள் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள பிளேஸ் இங்கே கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம நாடு இல்லாமல் மற்ற நாடுகளே கிடச்சிருக்கு எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய பெரணிக்கே குசேர் அல்காதி இது ரெண்டுமே வந்து துறைமுகங்கள் அடுத்து ஓமன் நாட்டில் கோரோரிங்கிற இடத்துலையும் இந்த சுடுமண் கால பொறுப்புகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த சுடுமண் கால பொறுப்புகளை வந்து என்ன மொழியில வந்து அதிகமாக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் ஒன்று தமிழ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழி இந்த பிராகிருத மொழிங்கிறது மௌரியர் காலத்துல வந்து வட இந்தியாவில் இருந்த மக்களால் பேசப்பட்ட மொழி தான் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி தான் இந்த பிராகிருத மொழி

அகழாய்வு செஞ்சிருக்காங்க அப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த அரிக்கமேடுங்கிற பகுதி வந்து சங்ககால துறைமுகப்பட்டினம் இருந்துச்சு சங்ககால துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அரிக்கமேட்டில் வேறு யார் யாரெலாம் வந்து அகழாய்வு செஞ்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமல் வீரர் வந்து வீலருங்கிறவர் அப்புறம் வந்து பிரான்ஸை சேர்ந்த கசால் அப்புறம் கோஸ் அப்புறம் நம்ம நாட்டை சேர்ந்த கோஸும் கிருஷ்ணதேவாவும் தொழில் அறிஞர்கள் வந்து இங்கே அகழாய்வு செஞ்சிருக்காங்க செஞ்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அங்கே ஒரு சரக்கு கிடங்கு இருந்திருக்கு தொட்டிகள் இருந்திருக்கு உரை கிணறுகள் இருந்திருக்கு அப்புறம் தெரு இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அங்கே ஒரு திட்டமிட்ட நகரம் இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இந்திய துறை இதோட அப்ரிவேஷன் என்ன ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஃபார்ம் வந்து ஏஎஸ்ஐ இதை செந்த நாகரிகத்தில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு இயரோடு இருக்கும் இந்த இந்திய தொழில்துறை அமைப்பு வந்து எந்த கட்டுப்பாட்டில் இருக்குன்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம தமிழகத்தில் உள்ள அர தொல்லியல் துறை வந்து தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்திய தொழில்துறை அமைப்பு வந்து நம்ம அகலாய்வு செய்கிற இடங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு சில சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா சொல்கிற மூணு சட்டம் இருக்குதில்ல இந்திய புதையல் சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டுலேயும் பழங்கால பொருட்கள் மற்றும் கருவூலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலையும் பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்கள் தொல்லிய களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலையும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பண்பாட்டு பொருட்கள் பண்பாட்டு பொருட்கள்னா அந்த அவங்கவுங்க பண்பாட்டுக்கு பயன்படுத்திருப்பாங்க வாழும்போது பயன்படுத்திருப்பாங்கல்ல தான் பண்பாட்டு பொருட்கள் சொல்றாங்க இந்த பண்பாட்டு பொருட்களில் ரெண்டே ரெண்டு வந்து முக்கியமா கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அணி புடைப்பு மணிகள் செதுக்கு வேலைபாடுகளுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அணி புடைப்பு மணிகள்னா நவரத்னங்களோட மேற்புறத்துல இந்த மாதிரி பாருங்கள் மேலே உருவம் தெரியுதா அந்த மாதிரி புடைப்பு மணிகள் புடைப்பு உருவங்கள் வந்து இருக்கும் அதை தான் அணி புடைப்பு மணிகள்னு சொல்கிறான் இது வந்து பட்டணம் கேரளாவில் பட்டணத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து செதுக்கு வேலைபாடு உடைய பொருட்கள் இது வந்து உருவங்கள் வந்து உட்கொழிவா செதுக்கப்பட்டிருக்கும் நவரத்தனங்கள் இருக்குன்னா அதோட உட்கொழிவா செது செதுக்கப்பட்டிருக்க தான் இந்த செதுக்கு வேலைப்பாடு உடைய பொருட்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து நாணயங்கள் நாணயங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல நாணயங்களை சங்க காலத்துல தான் ஒரு பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது செலவானிக்குரிய பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க நாணயங்களை எங்கே எப்போனா முதன் முதல்ல சங்க காலத்தில் இப்போ நிறையா முத்திரைகள் பொழித்த நாணயங்கள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுமணல் நாயக்கனூர் ஆகிய ஊர்களில் வந்து முத்திரை பொழித்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து ரோமானிய நாணயங்கள் வந்து அதிகமாக எங்கே கிடச்சிருக்கு இது ரொம்ப முக்கியம் ரோமானிய நாணயங்கள் வந்து நம்ம தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் தான் அதிகமாக காணப்படுது அந்த காலத்தில் நாணயங்களை வந்து மதிப்புயர் செல்வமாக கருதிப்ப கருதப்பட்டிருக்க அடுத்து இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் புள்ளியன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டி வடிவத்தில் இந்த மாதிரி கட்டி வடிவத்தில் வந்து ஒரு தங்கம் வெள்ளி இந்த மாதிரி மதிப்பு உலோகங்களை வந்து கட்டி வடிவத்தில் கொண்டு வர இருக்கும் இல்லையா அந்த கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன் என்று அழைக்கப்படுது இதுவும் முக்கியம் புள்ளியன் என்று அழைக்கப்படுவது அடுத்து நம்ம தொடக்க காலத்தில் இந்தியாவில் வந்து நாணயங்களில் வந்து முத்திரை பொழித்த நாணயங்கள் இருந்திருக்கு அடுத்து அதிகமாக எந்த நாணயங்கள் வந்து புழக்கத்தில் இருந்துக்குனா வெள்ளியில் செய்யப்பட்ட நாணயங்கள் தான் அதிகமாக புத புழக்கத்தில் இருந்திருக்கேன் இது வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டிருப்பாங்க நம்ம புக் பேக்கில் புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் பேக் கொஷினோட ஆன்சர் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அர்த்த சாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம் இதரோட நூல்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம கல்வெட்டுகள் சான்றுகள் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் வெளிநாட்டினரின் குறிப்புகளும் அதுதான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தசாஸ்திரம்ங்கிற நூல் வந்து மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடிலியர் இவரோட பேர் கௌடிலியர் இல்லைனா சாணக்கியர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து மௌரியர் காலத்தில் வாழ்ந்தவர் இவரை எழுதுனது தான் இந்த அர்த்தசாஸ்திரங்கிற நூல் இந்த நூலில் என்ன எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பொருளாதாரத்தையும் ஆட்சி முறையை பற்றியும் சொல்லியிருக்காங்க இவர் எழுதின இன்னொரு நூல் தான் பாண்டிய காவாடகா இந்த நூலில் பாண்டிய நாடகத்தில் இருந்தக்கூடிய முத்துக்களையும் கடற்பொருட்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து மகாவம்சம் மகாவம்சம் நூலை பொறுத்த வரைக்கும் இது இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த சமயத்தை வரலாற்றை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தான் இந்த மகாவம்சம் இது எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாழி மொழியில் எழுதியிருக்காங்க இந்த நூலில் வந்து தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்களையும் குதிரை வணிகர்கள் பற்றியும் இந்த நூலில் வந்து இருக்காங்க அடுத்து கால வரிசையில் விவர குறிப்பு அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படி நம்ம வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை வந்து கால வரிசைப்படி எழுதுறது தான் கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா எருத்திரியன் கடலின் பெரி பிளஸ் இது வந்து இந்த நூலை தான் பெரி ஓ சாரி இந்த நூலை எழுதினவங்க யாருன்னு தெரியாது இந்த நூல் வந்து எரித்ரியன் கடலின் பெரு பிளஸ் இது வந்து பண்டைய கிரேக்க நூல் நம்ம இதில் இந்த பாடத்திலே ரெண்டு கிரேக்க நூல் பார்ப்போம் அதில் ஒன்று தான் அந்த எரித்திரியன் கடலின் பெரு பிளஸ் மற்றதெல்லாம் ரோமானிய நூல் ஓகேவா இதில் பண்டைய கிரேக்க நூல் இதில் பெரி பிளஸ் அப்படிங்கிறது வந்து கடல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த நூலை தான் மாலுமிகள் வந்து கடலில் வந்து மாலுமிகள் இருப்பாங்க இல்லையா கப்பல் ஓட்டு மாலுமிகள் அந்த மாலுமிகள் வந்து இந்த நூலை வச்சு தான் கடல் வழிகளை வந்து அரைஞ்சிக்கிட்டாங்க இந்த நூலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எரித்திரியன் கடல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு தான் எரித்திரியன் கடல் இந்த நூல் எரித்திரியன் கடலின் பெரி ப்ளஸ் அப்படிங்கிற நூலில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த முசிறி தொண்டி குமரி கொற்கை ஆகிய பகுதி சங்ககால பகு துறைமுகப்பட்டினங்களை பத்தியும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க பிலினியின் இயற்கை வரலாறு இதுல ரோமானியர் பிரிணி நான் மூத்த தான் இதை வந்து எழுதியிருக்காரு இவர் ஒரு ரோமானியர் இந்த நூல் வந்து லத்தீன் மொழியில எழுதியப்பட்டிருக்கு இந்த நூலில் என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட ரோமானியர்களுக்கு இருந்த மிளகு வணிகத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா ஆப்பிரிக்காவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஓசலிஸ் அந்த ஓசலீஸ்ங்கிற துறைமுகத்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு நல்ல பருவ காற்று சரியாக வீசிச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு நாற்பது நாள்ல வந்து கரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிலினி சொல்லியிருக்காரு அடுத்து இந்தியாவுடனான மிளகு வணிகத்தை பற்றி சொன்ன சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மிளகு வணிகத்தினால தான் ரோமானிய நாட்டு செல்வமே கரைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு மிளகோட விலை விலை வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது நெக்ஸ்ட்டு நம்ம மதுரையை ஆண்ட பாண்டியர்கள் வந்து கேரள கடற்கரையில் இருக்கக்கூடிய பக்காரை அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததாகவும் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு தாளமியின் புவியியல் இந்த நூல் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் தான் இந்த தாளமியின் புவியியல் இந்த நூலில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோமானிய பேரரசில் இருந்தக்கூடிய புவியியல் அமைப்பு நில எங்கெங்கே வந்து என்னென்ன படம் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிற புவியியல் நிலப்படத்தை பற்றி குறிப்பிடுறது தான் இந்த தாளமையின் புவியியல் நூல் இதில் என்னென்ன இடம் பெற்றுக்கணும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த காவிரி பூம்பட்டினம் கொற்கை கன்னியாகுமரி முசிறி இந்த துறைமுகப்பட்டினங்களும் அந்த வரைபடத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு கேரியன் அட்டவணை இந்த அட்டவணை வந்து இந்த மாதிரி மேப்பு பற்றி தான் அவங்களோட மேப் ரோமானிய பேரரசில் எங்கெங்கே வணிகம் நடந்திருக்கு அப்படின்னு கடல் போக்குவரத்து இந்த மாதிரி மேப் சாலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மேப்பாக கொடுக்கக்கூடாது தான் அந்த பியூ பியூட்டிங்கேரியன் நிலப்படம் இந்த நிலப்படத்தில் வந்து ரோமானிய பேரரசோட சாலைகளும் விளக்கமான நிலப்படமும் காணப்படுது அதில் நம்ம பண்டைய தமிழகத்தை சேர்ந்த முசிறி துறைமுகமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மேப்பில் இலங்கை தீவு வந்து பேனே அப்படின்னு சொல்லி அழைக்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு முசிறி துறைமுகத்தை வந்து முசிறிஸ் அப்படின்னும் குறிக்கப்பட்டிருக்கு வியன்னா பாப்புரஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது கிரேக் ஆவணம் வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக் ஆவணம் தான் இந்த வியன்னா பாப்ரஸ் இந்த வியன்னா பாப்ரஸ் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவோட தலைநகர் தான் வியன்னா அங்கே ஒரு தேசிய நூலகத்தோடு இணைக்கப்பட்டதுல பாப்ரஸ் அருங்காட்சியகத்தில் இருக்குது இந்த வியன்னா பாப்ரஸ் நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கும் இடையேயான எழுத்துப்பூர்வமான ஓர் உடன்படிக்கை தான் இந்த வியன்னா பாப்பரஸ் ஒரு உடன்படிக்கைன்னா இவ்வளோ பொருள் தரேன் இவ்வளோ பொருள் நீங்கள் தாங்க அந்த மாதிரி உடன்படிக்கை வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான எழுத்துப்பூர்வமான உ உடன்படிக்கை தான் இந்த வியன்னா பாப்பரஸ் இது வந்து அடுத்து இந்த வியன்னா பாப்பரஸில் என்ன இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெர்மோபோலாங்கிற கப்பலில் அந்த நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை பற்றி குறிப்பிட்ருக்காங்க ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை பற்றி குறிப்பிட்ருக்காங்க அடுத்து சங்ககாலம் சங்க காலத்தை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோ பார்ட் ஒன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அடுத்து பார்ட் டூ வீடியோ வந்து சங்க காலம் நான் அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி